ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி வறுவல். கடையிலலாம் சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். சிக்கன் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், சிக்கன் 65 மசாலா, அடுத்து உப்பு, தயிர். இப்போ ஒரு பவுலில் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன், அதில் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறமா சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. மசாலா சில்லி பவுடர் அண்டு சிக்கன் 65 மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து உப்பு, இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு பவுடரோ எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ நல்லா இது வந்து சிக்கன் வந்து 1 or 2 hours வந்து ஊறணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப ஆயில் வந்து தேவைப்படாது. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் விட்டுருக்கேன். இதுவே அதிகம்தான், கம்மியாகவும் விட்டுக்கலாம். ஏன்னா இவ்வளோ எண்ணெயும் திரும்ப நம்மளுக்கு வறுத்து எடுக்கும்போது கடைசியாக நம்மளுக்கு இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியே தான் வரும். ஸோ வந்து எண்ணெயை வந்து கம்மியாகவே விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கோழியை இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஒரு 5 minutes வந்து நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இது வந்து ஊறுறதுக்கு மட்டும்தான் டைமு, 1 or 2 hours ஆகும். மற்றபடி செய்கிறது வந்து ஒரு 10 to 15 minutes இது வந்து செஞ்சிடலாம். சிக்கன் நல்லா ஊறியிருக்கிறதுனால வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நல்லா ஆயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து இது ஒரு பிளேட் போட்டு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு வந்து. இப்போ வந்து 5 minutes கழித்து ஒரு டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட, சிக்கன் நல்லா வேகிறதுக்காக. இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே வெளியே வந்துருச்சு. ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, குறைச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சூப்பரான சுவையான கோழி வறுவல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.